வணக்கம். ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ராதிகா வேசன். நான் சிபிஎம் ஷியாம். அமெரிக்கா ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்க தயாராகி வரும் பிரேரணைக்கு வடக்கில் வாழும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மக்கள் சமாதானத்துடன் சகவாழ்வில் ஈடுபட்டுள்ள சூழ்நிலையை சீர்குலைப்பதற்கு எல்டிடி ஆதரவு மேற்குலகு சக்திகள் முயற்சிப்பதாக இவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேற்குலக எல்டிடி ஆதரவாளர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஊடாக இந்த நாட்டிற்கு எதிராக முன்னெடுக்கும் அழுத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி நகரத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. 30 வருடகால யுத்தம் முடிவடைந்துள்ளது. வடக்கு மக்கள் சமாதானத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். தமது வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கு முயற்சிக்கும் இந்த தருணத்தில் அதனை சீர்குலைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று இவர்கள் மேற்குலக நாடுகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். வடக்கிற்கு சுதந்திரம் உள்ளிட்ட அனைத்து வரப்பிரசாதங்களையும் தற்போதைய அரசாங்கம் பெற்றுக் கொடுத்தது. இதன் காரணமாக அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக முன்னெடுக்கும் பிரேரணையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ் மக்களின் உரிமைக்காக முன்னிற்பதாயின் இந்தியாவும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிளிநொச்சி பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்தியாவை தமிழ்நாடு பிரிசா தமங்கி வாசியர்கள் அரசியலுக்காண்டித்தான் எங்களுடைய பிரச்சனையை பார்க்கணும் ஒழிய அவையில் ஒரு நாளும் எங்களுக்கு இதே சுத்தியாச உதாரணத்துக்கு கருணாநிதி முதல்வர் இருக்க கூட ஒரு நீலிக்கணி தான் வடிச்சு கொண்டு செஞ்சு இப்ப தங்கட குடும்ப அரசியலுக்காண்டி எங்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து பெரிய பிரச்சனையா பார்த்துக் கொண்டிருக்கணும். எல்டிடி பயங்கரவாதிகளிடம் இருந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் அங்குள்ள மக்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்து வரும் வேளையில் குறுகிய நோக்கங்களை கொண்ட சில குழுக்கள் ஜெனீவாவில் மேற்கொண்டு வரும் பிரசாரங்கள் முற்றிலும் உண்மைக்கு மாறானவை என்று மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உதாரணத்துக்கு இந்தியாவை நீங்க எடுத்துக்கொண்டு சொன்னா தமிழ்நாட்டில் உள்ள சக்திகள் தமிழ்நாட்டில் உள்ள தங்கட சுயநல அரசியலுக்காண்டித்தான் எங்களுடைய பிரச்சனையை பார்க்கணும் ஒழிய அவையில் ஒரு நாளும் எங்களுக்கு இதே சுத்தியாசம் உதாரணத்துக்கு கருணாநிதி முதல்வர் இருக்க கூட ஒரு நீலிக்கணி தான் வடிச்சு கொண்டு செஞ்சு இப்ப தங்கட குடும்ப அரசியலுக்காண்டி எங்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து பெரிய பிரச்சனையா பார்த்துக் கொண்டிருக்கணும். அதை விட வெளிநாட்டு சக்திகள் உதாரணத்துக்கு அமெரிக்காவும் சரி ஐரோப்பிய நாடுகளும் சரி முதலாவது எங்களுடைய அரசாங்கத்தோட பேசி எங்களுக்கு நாங்கள் எங்க பிரச்சனை பேசித்திருக்கிறதுக்கு இங்க ஒரு உண்மையான ஒரு அரசியல் தலைமை எங்களுக்கு இல்ல. நாங்கள் எங்களுக்குள்ள முதல் ஒற்றுமையை ஏற்படுத்தி முதல் எங்கட இனத்துக்குள்ள முதல் ஒற்றுமையை ஏற்படுத்த முன்வரணும். முதல் எங்கட பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்திருக்கலாம். அவ்வளவு பெரிய பிரச்சனை எங்களுக்கு இங்க நடந்தது. நாங்கள் இப்ப கப்பம் அந்த பிரச்சனை இங்க இருக்கிற எவ்வளவு பிரச்சனை நாங்க பேஸ் பண்ணினாங்க. அந்த நேரத்துல கப்பம் பிரச்சனை பெரும் பிரச்சனை இருந்த ஆட்கடத்துல பிரச்சனை பெரும் பிரச்சனை அதெல்லாம் நிறுத்தினது எங்கட ஜனாதிபதி தான். அவருக்கு முதல் நாங்கள் இதுக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். அவ்வளவு பிரச்சனை சோல்வ் பண்ணி தந்தவர் அந்த அதை விடுத்து இப்ப இந்த அமெரிக்கா கொண்டு வர தீர்மானங்களோ வெளிநாடு கொண்டு வர அழுத்தங்களோ எதுவுமே எங்களை பாதிப்படைய செய்யப்படும். ஏன்னா நாங்கள் அவ்வளவு நிம்மதியா தான் இங்கே இருந்தோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முந்தி 2 நாள் பிடிச்சது யுத்தத்துக்கு முன்னாடி ஜாழ்ப்பாணம் செல்றது இப்ப 45 நிமிஷத்துல ஜாழ்ப்பாணம் போறோம். அந்த அளவுக்கான அபிவிருத்தி அவையில் செஞ்சு அதை விட 30 கோடி ரூபாய்க்கு அடமன்ல மக்களுக்கு தூய குடிநீர் வசதி 17 கோடி ரூபாய்ல யுத்தத்தால் இடம் இருந்த மக்களுக்கான நெடுங்கடியில் குடிநீர் சுத்தமான குடிநீர் வசதி அப்படி அபிவிருத்தி எங்களை எவ்வளவோ நடந்து கொண்டிருக்குது. எங்க மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு இவர் திருப்பி எங்களை ஒரு இன துரோகிகளா அங்க தமிழ் மக்களை இன துரோகிகளா காட்ட சிங்கள மக்கள் மனதில் எங்களுக்கு தப்ப பிரேம் வந்துடும். நாங்கள் முதல்ல எங்க சிங்கள மக்கள் ஐக்கியப்பட்ட இலங்கைகளை வாழத்தான் விரும்புறோம். நாங்க பேசிட்டீங்களா எங்களுக்கு அந்த பேசுறதுக்கான தலைமைகளில் உதாரணம் இங்க இருக்கக்கூடிய உதாரணம் வன்னியில இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களோ மற்ற உறுப்பினர்களோ அரசியல் தலைவர்களோ உதவும் இதே சுத்தியோட செயற்படையில அவையில் இதே சுத்தியோட செயற்பட்டு நிச்சயமா ஜனாதிபதி கூப்பிட்டு கதைச்சு என்ன பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஜனாதிபதி எத்தனை தூரம் கொடுத்தவர் எத்தனை தூரம் கூப்பிட்டவர் எல்லாரும் புறக்கணித்து போட்டு தங்கட சுயநல அரசியலுக்காண்டி எங்கட மக்கள் அடிமைப்படுத்தி கொண்டு தான் நிற்கணும் இல்லையா. இது கூட இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்கட பிரச்சனை சிந்திட்டு சொன்னா மக்கள் வேற விதமா சிந்திப்பார்கள் மற்ற வேற விதமா சிந்திப்பார்கள் சொன்னா இப்ப இருக்கிற அரசியல் அதுல என்றைக்குமே வரையல. அபிவிருத்தியை நோக்கிய சிந்தனையில் அவங்க மக்கள் போய்க்கு அபிவிருத்தியை நோக்கி சிந்திக்கிற தலைமையில தான் விரும்பினா அப்ப அவையில் எங்கட தலைமை
தலைமைகளே எங்களை பிரச்சனை தீரக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கு. தமிழ் தலைமைகளே எங்களை பிரச்சனை தீரக்கூடாதுன்றது உறுதியா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இல்லை எங்களுக்கு. உதாரண வெளிநாடுகள் கூட எங்க தமிழ் தலைமையில சும்மா ஒழுங்கா கதைச்சிருந்தா நீங்க இவ்வளவு பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். ஒருத்தர் கூட ஒற்றுமையா இல்லை. அதை ஜனாபை ஏற்படுத்தி தருவார். அதுக்கு அவருக்கு டைமா கொடுங்க. சிங்கள மக்களோட சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கலாம்னு எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இதுதான் இந்த கருத்து. இந்த ஜெனிவா பிரச்சனை எல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனை. 2009 இவ்வளவு பார்த்து கொண்டிருந்தது எல்லாம், பார்வையாளர் இருந்தது எல்லாம் இப்ப தூக்கி பிடிக்கிறது காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தங்களோட சுயநலக்காண்டி தான் எங்க நாட்டை பயன்படுத்த பாக்கிற மொழிய ஒருத்தருமே இதே சுத்தியான பிரச்சனைகள் கொண்டு வரதுக்கு இல்லை. ஆகவே எங்க ஜனாதிபதி கரத்தை பலப்படுத்துறதுக்கு முகமாக எல்லாரும் உண்டு திரண்டு ஒரு பேசி ஒரு பிரச்சனை தீர்வு கொண்டு இந்த ஜெனிவா பிரச்சனை எல்லாம் தேவையில்லைன்னு நாங்கள் எல்லாம் ஒன்று சொல்லிட்டு போராட வேணும். எங்கட பிரச்சனையை நாங்களே தீர்ப்போம். எங்க நாட்டுல எங்களுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி இருக்கு, அவரோட பேசி தீர்க்கக்கூடிய தலைமைகள் உருவாகி அவரோட பேசி எங்க பிரச்சனை. இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான 60 வருட கால ராஜதந்திர தொடர்புகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஜப்பானுக்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். ஜப்பானிய அரசாங்கத்தின் விசேட அழைப்பின் பேரில் இடம்பெறும் இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை அதிகரிப்பதற்கு பெரிதும் உதவும். ரூபவாகினியின் விசேட நிருபர் மொஹான் கருணாரத்ன டோக்கியோ நகரிலிருந்து இதுபற்றிய தகவல்களை வழங்குகின்றார். ஹோன்ஷு, ஹொக்கைடோ, கியூஷு, சிகோகு ஆகிய 4 தீவுகளை கேந்திரமாக கொண்டுள்ள ஜப்பானை சுற்றி மேலும் 6852 தீவுகள் உள்ளன. சனத்தொகை அடிப்படையில் ஜப்பான் உலகில் 10வது இடத்தை வகிக்கின்றது. அந்நாட்டின் சனத்தொகை 12.70 கோடி ஆகும். பூகோள அமைப்பின்படி அடிக்கடி இயற்கை அனர்த்தங்களுக்கு ஆளாகும் உலகின் முக்கிய நாடாக ஜப்பான் கருதப்படுகின்றது. வருடம் ஒன்றிற்கு 300க்கும் அதிகமான பூமி நடுக்கங்கள் ஏற்படும் ஜப்பானில் 86 பல்வேறு அளவிலான எரிமலைகளும் உள்ளன. ஆயினும் இவ்வாறான அனைத்து இடையூறுகளையும் தாண்டி உயர் தொழில்நுட்ப ஆற்றலுடன் உலகின் 3வது பலம் வாய்ந்த பொருளாதாரத்தை கொண்ட நாடாக ஜப்பான் திகழ்கின்றது. பெரும் அபிவிருத்தி அடைந்துள்ள ஜப்பான் உலகின் ஏனைய நாடுகளுக்கும் உதவி வருகின்றது. ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு நீண்டகால வரலாற்றை கொண்டதாகும். இந்த நட்புறவை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை டோக்கியோ நகரில் உள்ள ஹனேதா விமான நிலையத்தில் சென்று இறங்கினார். டோக்கியோ நகர் போய் சேர்ந்த ஜனாதிபதியும் அவரது பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷவையும் ஜப்பானின் பிரதி விவகார அமைச்சர் மினோரு கியோச்சி வரவேற்றார். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், அமைச்சர்கள் நிமால் ஸ்ரீபாரடி சில்வா, எச் எம் பௌசி, பாராளுமன்ற அங்கத்தவர் சஜின்வாஸ் குணவர்தன, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோரும் இந்த பயணத்தில் கலந்து கொள்கின்றனர். ஜப்பானில் உள்ள இலங்கை தூதுவர் அட்மிரல் வசந்த கரணாகோட, தூதரக உத்தியோகத்தர்கள், இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் ஹோபோ ஆகியோரும் அங்கு பிரசன்னமாகி இருந்தனர். டோக்கியோ நகரில் நடைபெறும் தேயிலை மற்றும் உணவு குடிப்பான வகைகளின் கண்காட்சியும் ஜனாதிபதி தலைமையில் இன்று பகல் திறந்து வைக்கப்பட்டது. டோக்கியோ நூலதி ஜனாதிபத்துமா அத்தின் அது தகவல் வியுத்தக்கெருணா. லங்காவே சஞ்சார ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் அலுவலகமும் இலங்கை வர்த்தக சமூகமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. இலங்கையின் சுற்றுலாத்துறை, தொழில்துறை மேம்பாடு மற்றும் கலாச்சார தொடர்புகளை அதிகரிப்பதே இதன் நோக்கமாகும். ஜனாதிபதி தலைமையிலான தூதுக்குழுவினர் இன்று மாலை டோக்கியோ தாமா மிருகக்காட்சி சாலைக்கு விஜயம் செய்தனர். அங்கு ஜப்பானின் பேரரசரின் உறவினரான துஜுகோ தகமுதா, இட்சுகுகோ தகமதா இளவரசியினால் ஜனாதிபதியும் அவரது பாரியாரும் வரவேற்கப்பட்டனர். ஜப்பான் அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவாக 3 வருடங்களுக்கு முன்னர் நன்கொடையாக வழங்கப்பட்ட 2 யானைக்குட்டிகள் பயிற்றுவிக்கப்பட்ட பின்னர் சம்பிரதாயபூர்வமாக தாமா மிருகக்காட்சி சாலையிடம் இன்று கையளிக்கப்பட்டன. அமரா விதுரா என்று பெயரிடப்பட்டுள்ள 2 யானைக்குட்டிகளை வரவேற்பதற்கு அங்கு சிறுவர்கள் கூடியிருந்தனர். இந்த சிறுவர்களுக்கு திருமதி ஷிரந்தி விக்ரம் சிங்க ராஜபக்ஷ ஞாபக சின்னங்களையும் வழங்கினார்.
இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வந்த பிரேரணைக்கு இந்தியா கடந்த வருடத்தில் ஆதரவாக வாக்களித்ததால் எந்தவித பலனும் ஏற்படவில்லை என்று த ஹிந்து இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கான தீர்மானம் தமிழ்நாட்டின் சந்தர்ப்பவாத அரசியலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஒத்துழைப்புடனான பிரேரணைக்கு அயல் நாடான இந்தியாவின் ஆதரவு வழங்கப்படுகின்றமை தொடர்பாக பல்வேறு நாடுகளினால் எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. புதுடெல்லி நிர்வாகம் தமிழ்நாட்டில் போட்டி அரசியல் அழுத்தத்திற்கு அப்பால் சுதந்திரமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவையையும் த ஹிந்து வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணையை நீக்கிக் கொள்ளுமாறு அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினரான பெலிமுவோமோ அந்த நாட்டு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இவர் அமெரிக்காவின் ஆசிய பசிபிக் வெளிநாட்டுக் கொள்கையை கடுமையாக விமர்சித்துள்ளார். 30 வருடகால யுத்தத்தின் பின்னர் இலங்கை அரசாங்கம் அனைத்து பிரஜைகளுக்கும் வழங்கியுள்ள உரிமைகள் பாராட்டப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்குமாயின் அது தொடர்பாக கண்டறியும் பொறுப்பு ஜனநாயகத்தின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட இலங்கை அரசாங்கம் தவிர்ந்த வேறெந்த சர்வதேச நிறுவனத்திற்கும் வழங்கப்படவில்லை என்றும் இந்திய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் பேராசிரியர் சுப்பிரமணியம் சுவாமி வாஷிங்டனில் அமெரிக்க அரச பிரதிநிதிகளை சந்தித்தபோது இந்த விடயங்களை வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத செயற்பாடுகள் காரணமாக இடம்பெயர்ந்து மீண்டும் சொந்த இடங்களில் குடியமர்த்தப்பட்ட முஸ்லிம் மக்களின் தேவைகளை கண்டறிவதற்காக அமைச்சர் குழு ஒன்று அந்த பிரதேசங்களுக்கு அண்மையில் விஜயம் செய்துள்ளது. சிரேஷ்ட அமைச்சர் ஏஎச்எம் ஃபௌசி, அமைச்சர் ரிஷாட் பதூதீன், பிரதி அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, பாராளுமன்ற உறுப்பினர் ஏஎச்எம் அஸ்வர், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் அமீர் அலி ஆகியோர் இந்த குழுவில் அடங்குகின்றனர். இவர்கள் வவுனியா, மன்னார் ஆகிய பிரதேசங்களுக்கு விஜயம் செய்து அங்கு குடியமர்த்தப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார்கள். மக்களின் பிரச்சினைகளை ஜனாதிபதி உட்பட அமைச்சர் பெசில் ராஜபக்ச மற்றும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவுடன் கலந்துரையாடி தீர்த்து வைப்பதாக உறுதியளித்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய பிரதேசங்களில் இந்திய அரசின் நிதியுதவியுடன் 4,000 வீடுகள் அமைக்கப்பட இருப்பதாக மீள்குடியேற்ற பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வில்சன் மகளிர் தேசிய பாடசாலையின் ஆரம்ப பிரிவுக்கான கட்டடங்களை அமைத்தல், உட்கட்டமைப்பு வசதிகள், பௌதிக வளங்கள் ஆகிய விடயங்கள் தொடர்பாக பாடசாலை அதிபர் திருமதி ஆர் கனகசிங்கத்தின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும்போது பிரதியமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் பாடசாலை ஆசிரியர்கள், அபிவிருத்தி சங்க உத்தியோகத்தர்கள், பழைய மாணவர்கள் போன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் வெள்ளாவடி, பட்டிப்பாளையம், பவனதியம், செங்கலடி, கிராம்பா, இதுதான் 75 கூட அந்த பிரதேசத்துக்கு வச்சிருக்கோம். ரெண்டாவது உத்தால பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த வீடு போன உடனே நாட்டின் மேற்கு வான்பரப்பில் வால் நட்சத்திரம் ஒன்று தென்படுகின்றது. மார்ச் மாதம் இறுதி வரை இதனை காணலாம் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2013 வால் நட்சத்திர ஆண்டாக குறிப்பிடப்படுகின்றது. ஓர் உயரமான இடத்திலிருந்து மேற்கு வானில் இந்த வால் நட்சத்திரத்தை தெளிவாக காணலாம். சிலவேளை இதன் ஒளி கூடி குறைந்து காணப்படும். சூரியன் மறைந்ததன் பின்னர் இதனை காண்பது இலகுவாகும். இந்த வால் நட்சத்திரத்திற்கு பென்ஸ்டாஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐசூர் என்று அழைக்கப்படும் மற்றும் ஒரு வால் நட்சத்திரத்தை நவம்பர் மாத இறுதியில் காணலாம். At its last appearance, Halley moved through our skies like this, on its way to the sun, later. And when it reappeared in the 80s, the space age had a well... ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளில் 90% பூர்த்தி அடைந்திருப்பதாக கட்சியின் பொதுச்செயலாளர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அடிப்படை மட்டத்திலான மறுசீரமைப்பு நடவடிக்கை மே மாதம் 31 முன்னர் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். கொழும்பில் இருந்து நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் திஸ் அத்தநாயக்க இந்த விடயங்களை குறிப்பிட்டார். இலங்கை சமாதானம் நிரம்பிய மற்றும் சிறந்த கலாச்சார பண்புகளை கொண்ட நாடு என சமாதான யாத்திரை மேற்கொண்டுள்ள குழுவின் தலைவரான இந்தியாவின் கல்பன் துர்கா தெரிவித்துள்ளார். சமாதான பாத யாத்திரையில் கலந்து கொண்ட 17 சேர்ந்த 250 அடங்கிய இந்த குழுவினர் இன்று காலை கினிஹத்கனையிலிருந்து நாவலப்பிட்டி நோக்கி செல்லும் பயணத்தை ஆரம்பித்தனர்.
சமாதான பாத யாத்திரை தொடர்பாக ஜனாதிபதி பெரும் அக்கறை காட்டி வருகிறார் என்று பாத யாத்திரையில் கலந்து கொண்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். சிவனொளி பாத மலை யாத்திரையை முடித்துக் கொண்டு நேற்று கினிஹத்தியன பிரதேசத்திற்கு வருகை தந்த சமாதான குழுவினருக்கு விசேட வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இந்த பாத யாத்திரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கடந்த 5ஆம் தேதி கதிர்காமத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இவர்கள் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை உட்பட வடபகுதிக்கும் விஜயம் செய்ய உள்ளனர். மட்டக்களப்பு கிரான் ஸ்ரீ சித்தி விநாயகர் கனிஷ்ட வித்யாலயத்தின் வகுப்பறை கட்டட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டும் விழா அண்மையில் நடைபெற்றது. இதற்கான நிகழ்வு பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. மகிந்தோதய திட்டத்தின் கீழ் இதன் நிர்மாண பணிகளுக்கு சுமார் 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாடசாலைக்கான புதிய கட்டடங்கள் தற்போது புதிய சூழலில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்வில் கல்வித் திணைக்கள அதிகாரிகள் உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மாணவர்கள் மத்தியில் இன ஐக்கியத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைய அக்கரைப்பற்று கல்முனை மாவட்ட சாரணர் சங்கம் மாணவர்கள் மத்தியில் இன ஐக்கியம் மற்றும் தலைமைத்துவம் என்பவற்றை வளர்க்கும் நோக்குடன் 3 நாள் சாரணர் பயிற்சி பாசறை ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தது. இதற்கான நிகழ்வு போத்துவில் மெதரிஸ் தமிழ் மகாவித்யாலயத்தில் அண்மையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பாசறையில் தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் மாவட்ட சாரண ஆணையாளர் IM முஸ்தபாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வாழைச்சேனை மற்றும் ஆலையடி வெம்பு பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த கோயில்களில் விசேட வழிபாடுகளும் பூஜைகளும் இடம்பெற்றுள்ளன. மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வாழைச்சேனை பேத்தாளை ஸ்ரீ பாலீஸ்வரர் ஆலயத்தில் இரவு பூஜைகள் இடம்பெற்றன. சிவஸ்ரீ செல்வநாயகம் குருக்கள் பூஜைகளை நடத்தினார். இதன்போது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கும் நிகழ்வு ஆலயம் ஒன்றில் நடைபெற்றது. ஆலையடி வேம்பு பனங்காடு ஸ்ரீ நாககாளியம்மாள் கோயிலில் மகா சிவராத்திரி நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன. பிரதம குரு வி நடராஜா பூஜைகளை நடத்தி வைத்தார். பெருந்திரளான பக்தர்கள் கோயில் வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். மின்சார கட்டண சீர்திருத்தத்திற்கான ஆலோசனைகளை துரிதமாக வழங்குமாறு பொதுமக்கள் பயன்பாட்டு சேவைகள் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. பொதுமக்களின் கருத்துக்கள் அறியப்பட்ட பின்னர் அரசாங்கம் கொள்கை ரீதியிலான தீர்மானத்தை கருத்திற்கொண்டு மின் கட்டண மறுசீரமைப்பிற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வீடுகள், மதஸ்தலங்கள், அரசு நிறுவனங்கள், கைத்தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள் ஆகியவற்றிற்கான மின்சார கட்டணங்கள் மாற்றங்கள் செய்யப்படவுள்ளன. ஒவ்வொரு துறைகளின் கீழும் மின்சார உற்பத்தி செலவு தொடர்பாக கணிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அது சம்பந்தமான விவரங்கள் இணையதளத்தின் மூலம் பெற்றுக் கொள்ளப்படும். எழுத்து மூலம் யோசனைகளை எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வாய்மூலமான கருத்துக்களையும் தெரிவிக்க முடியும். வாய்மூலமான கருத்துக்கள் April 4ஆம் தேதி கொழும்பில் கேட்டறியப்பட உள்ளன. அது சம்பந்தமான இணையதள முகவரி www.pucsl.gov.lk என்பதாகும். எரிபொருள் விலை அதிகரிப்பின் காரணமாக ஏற்பட்ட அதிக ஒதுக்கீடு காரணமாக மின் கட்டணத்தை தற்காலிகமாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான யோசனையை பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு முன்வைத்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் April 1ஆம் தேதியிலிருந்து மின் கட்டணம் மறுசீரமைக்கப்படும். மின் அலகு ஒன்றிற்கான கட்டணம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போதிலும் எரிபொருள் சீராக்கல் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இடம்பெறாது. மின்சார சபை கடந்த வருடத்தில் மாத்திரம் எரிபொருள் துறை அமைச்சிற்கு செலுத்த வேண்டிய தொகை 2,700 கோடி ரூபாயாகும்.
உலக சந்தையில் எரிபொருள் விலை வேகமாக அதிகரித்தமை மின்சார உற்பத்திக்கான செலவு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இந்த நாட்டின் மொத்த மின்சாரத்தில் 65% அதிக செலவுடன் கூடிய அனல் மின் உற்பத்தி மூலமே பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. எஞ்சிய 35% மின்சாரம் நீர் உட்பட ஏனையவற்றின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மூலமான 600 MW மின்சாரம் இந்த வருடத்தில் தேசிய மின் வலைப்பின்னலுடன் இணைக்கப்படவுள்ளது. இதன் பின்னர் எரிபொருள் சீராக்கல் கட்டணத்தை அகற்றுவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்று மின்சக்தி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு நிலக்கரி அனல் மின் நிலையம் ஒன்று ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் சம்பூர் பிரதேசத்தில் நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் மின் பாவனையாளர்களுக்காக அரசாங்கம் நிவாரணமும் வழங்கியுள்ளது. அதிக செலவுடன் உற்பத்தி செய்யப்படும் மின் அலகு ஒன்று நிவாரண விலையில் பாவனையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மின் உற்பத்திக்காக பெருந்தொகை செலவிடப்பட்ட போதிலும் 24 மணித்தியாலமும் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். தற்போது அனைத்து நாடுகளும் பாரிய எரிசக்தி பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளன. எரிபொருள் விலை அதிகரிப்பின் காரணமாக நிலைபெறா எரிசக்தி தொடர்பில் உலக நாடுகள் கவனம் செலுத்தியுள்ளன. இதற்கமைவாக இலங்கையின் மின் உற்பத்திக்காக காற்று, கடல் அலை போன்ற நிலைபெறா சக்திகள் பயன்படுத்தப்படவுள்ளன. எதிர்வரும் சில வருடங்களில் நிலக்கரி அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கும் பணி பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் மின் கட்டணம் குறைவடையும் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மஹிந்த சிந்தனை மற்றும் கிழக்கின் உதயம் வேலை திட்டத்தின் கீழ் காத்தான்குடி பிரதேசத்தில் அபிவிருத்தி திட்டங்கள் பல ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு அமைய காத்தான்குடி குட்வின் சந்தையில் அமைக்கப்படும் வடிகால், அலங்கார கோபுரம் உள்ளிட்ட பல அபிவிருத்தி பணிகள் பிரதியமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா தலைமையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதற்கு 2 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் கரும்பு உற்பத்தியை மேம்படுத்துவது தொடர்பான உயர்மட்ட கூட்டம் சீனி உற்பத்தி அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன தலைமையில் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் அண்மையில் நடைபெற்றது. மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் இலங்கையில் சீனி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாட்டுக்கு தேவையான சீனியை உற்பத்தி செய்வது இதன் நோக்கமாகும். அரசின் இந்த இலக்கினை அடைவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரட்ன இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். சிரேஷ்ட அமைச்சர் பி தயாரட்ன, அமைச்சர் எல் எம் அத்தாவுல்லா, பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ஷிராணி விஜய் விக்ரம, கிழக்கு மாகாண அமைச்சர் எம் எஸ் உதுமாலம்பி உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு, கோரளைப்பற்று மத்திய சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிற்குட்பட்ட வாழைச்சேனை பகுதியில் டெங்கு நோய் ஒழிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. சுகாதார அதிகாரிகள் உட்பட குழுவினர் வீடுகள் தோறும் சென்று டெங்கு நோய் சம்பந்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வூட்டி வருகின்றனர். இதன்போது டெங்கு நுளம்புகள் பெருகும் வகையில் கவனயீனமாக செயல்படுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேசத்தில் டெங்கு நோயாளிகள் பலரும் இனம் காணப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வில்லுக்குளம் பிரதேசத்தில் வெளிநாட்டு பறவைகளின் வருகை ஆரம்பமாகியுள்ளது. வருடா வருடம் இப்பறவைகள் அங்குள்ள குளங்களில் தங்கி இறை தேடிய பின்னர் மீண்டும் பறவைகள் சரணாலயமான குமுனை மற்றும் தனமன்வில பிரதேசங்களுக்கு செல்கின்றன. பிப்ரவரி தொடக்கம் ஏப்ரல் மாதம் வரை வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்து காணப்படும். பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு ஏற்பாடு செய்துள்ள ஜெயபிரித் நிகழ்வு மே மாதம் 12ஆம் தேதி கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த மண்டப வளவில் நடைபெற உள்ளது. இம்முறை இந்நிகழ்வு 6வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நல்லாசி வண்டி நடத்தப்படும் இந்த பிரித் பாராயணத்திற்கான நிகழ்வு 2008ஆம் ஆண்டு முதல் முறையாக நடத்தப்பட்டது. இம்முறை நடைபெற உள்ள இந்த நிகழ்வில் 3200 பௌத்த பிக்குமார்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நாட்டிற்கும் பொதுமக்களுக்கும் முப்படையினருக்கும் நல்லாசிகளை பெற்றுக் கொள்வதே இதன் நோக்கமாகும் என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் லக்ஷ்மண் ஹுருகல்ல தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி ஒன்று.
இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில் காலியில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டி வெற்றி தோல்வியின்றி இன்று முடிவடைந்தது. பங்களாதேஷ் அணி இலங்கை அணியுடன் கலந்து கொண்ட போட்டியில் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்த போட்டியாக இது வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 570 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. பங்களாதேஷ் அணி தனது முதலாவது இன்னிங்ஸிற்காக 638 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸிற்காக 4 விக்கெட் இழப்பிற்கு 335 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பங்களாதேஷ் அணி இரண்டாவது இன்னிங்ஸிற்காக 1 விக்கெட் இழப்பிற்கு 70 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வணக்கம்.